நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக வசூலை வந்து இது வரைக்கும் அள்ளி கொடுத்த படங்களோட லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கலாங்க. தமிழ் திரையுலகத்தில் வந்து இந்த வருடம் வந்து ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 150 மேலே வந்து தமிழ் திரைப்படங்களை வந்து வெளியாகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இதில் வந்து அதிக செலவில் எடுக்கப்பட்ட பெரிய நடிகர்களோட படங்களும் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சின்ன சின்ன படங்களும் வந்து அடங்கின திரைப்படங்களாக இருக்குதுங்க. அதிக பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து நிறைய ஃப்ளாப் ஆகிருக்குது. அதே போல் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஹிட்டுமே ஆகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. சில படங்கள் வந்து குறைவான லாபத்தையும் சில படங்கள் வந்து அதிகமான லாபத்தையும் மேலும் பல படங்கள் வந்து முதலுக்கு போட்ட பங்கம் வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டான தொகையை வந்து மீட்டெடுக்கிற மாதிரிப்பட்ட படங்களை வந்து வெளியாயிருந்துங்க. அந்த வகையில் வந்து சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ரீதியில் வந்து மகாராஜா திரைப்படத்தை தாங்க நம்ம சொல்லுவோம். நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் வெளிவான அது விஜய் சேதுபதி, அனுராக், கஷ்யம், சஞ்சனா, நமிதாஸ், மம்தா, மோகன்தாஸ், நடராஜன், சுப்பிரமணியன், அபிராமி இவங்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் தாங்க மகாராஜா திரைப்படம். இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து 109 பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. ஜூன் மாதம் 14 வெளியான இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருடன் திரைப்படம் தாங்க சூரியோட. இந்த திரைப்படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 to 20 crore வந்து இந்த திரைப்படம் வந்து பட்ஜெட் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 61 crore வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பெற்றதாக வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க. RS துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்துக்கு வந்து வெற்றிமாறனுடைய தயாரிப்பில் சூரி, எம் சசிகுமார், உன்னி முகந்தனோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. சூரியோடைய சொக்கன் சொல்கிற அசாத்தியமான கேரக்டர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பெரிதளவு வந்து பேசப்பட்டதாக வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. மொத்தத்தில் வந்து கருடன் திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து May 31 இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 2.5 hours இந்த படம் வந்து டூரேஷன் கொடுத்த அந்த திரைப்படம் வந்து இந்தியா முழுவதும் வந்து 61 crore வந்து பட்ஜெட் பெற்றிருக்குதுங்க. அடுத்தபடியாக வந்து குறைந்த பட்ஜெட்டில் அதிக வசூல் பெற்ற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழை திரைப்படத்தை தாங்க நம்ம சொல்ல போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஆக செலவு வந்து 5 crore வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து ஓடப்பட்ட மொத்த வருவாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 crore கொடுத்துருக்காங்க. அந்த படம் வந்து மாரி செல்வராஜோட அசாத்தியமான எழுத்துல இந்த படம் வந்து இயக்கத்தில் வந்து உருவாயிருந்துங்க. சந்தோஷ் நாராயணோட அருமையான இசையமைப்பும் இந்த திரைப்படத்தில் வந்து பொன்வேல், எம் ராகுல், ஆர் கலையரசன், நிக்கிலா விமல் இவங்களோட நடிப்பு வந்து பெரிதளவு வந்து பேசப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. சிறு வயதில் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து மாரி செல்வராஜோட வாழ்க்கையில் வந்து வாழை சம்பந்தப்பட்ட கான்செப்டில் வந்து அவர் எப்படி வந்து அவருடைய வாழ்நாள் வந்து அமைஞ்சோ அதை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பேசப்பட்டு வந்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட கதைத்தளம் வந்து முன்னதாக வந்து ஒரு தாத்தா வந்து எழுதினதாகவும் அந்த கதையை தாங்க இவர் வந்து காப்பி அடித்து பண்ணதாகவும் வந்து எழுத பொருள்கள் வந்து கிளம்பியிருந்துங்க. என்ன தான் அவர் வந்து கதைத்தளம் எழுதினாலுமே வந்து படத்தை எடுத்தது மாரி செல்வராஜுங்க. அதனால் புகழ் எல்லாமே வந்து மாரி செல்வராஜுக்கு தாங்க அமையும். அடுத்தபடியாக வந்து குறைந்த பட்ஜெட்டில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2 திரைப்படம் தாங்க நம்ம சொல்ல போகிறோம். ஆர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கருடைய நடிப்பில் உருவான திரைப்படம் தாங்க டிமாண்டி காலனி திரைப்படம் 2. இந்த திரைப்படம் வந்து August 15 வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து திரையரங்கில் வந்து விளையாருந்துங்க. கிட்டத்தட்ட 2 hours 24 minutes வந்து இந்த திரைப்படத்தோட டூரேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. 15 to 20 crore பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படத்துக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 85 crore வரைக்கும் இந்த படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து அமையப்பட்டேன்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அந்த டைமே வந்து கூறியிருந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. சாம் சிஎஸோட அருமையான பேக்ரவுண்ட் இசையமைப்பு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு த்ரில்லை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. நம்ம இப்போ பார்த்த இந்த திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2024 வந்து குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அதிக வசூல் பெற்ற ஹிட்டு திரைப்படங்களை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த மாதிரிப்பட்ட திரைப்படங்களோட நியூஸு உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் இருந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.